பத்திரிகை தோழர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பகுதியை வரவேற்று உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை. கடந்த 28/6/2022 செவ்வாய் கிழமையன்று திண்டுக்கடி முன்னாள் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்த பல சகோதரர்கள் ஒன்று கூடி வழக்கு முடிகிறவரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் எதிர்த்தரப்பினர் தொடர்ந்து வாயிலா பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்முடைய தோழர்களால் பணி செய்ய முடியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையில் வழக்கு முற்று பெறுகிறவரை ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்கிற பெயரில் செயல்பட வேண்டும் என்கிற முடிவெடுத்து அதன் அடிப்படையில் தான் உங்களை எல்லாம் கூட்டி இந்த ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை உங்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். இது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் வழக்குகள் முடிந்த பிறகு இந்த ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், குறிப்பாக அதனுடைய அறக்கட்டளை நான் பதிவித்து ஏற்படுத்தியது, அவையெல்லாம் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த வழக்குகளெல்லாம் முற்று பெற்ற பிறகு மீண்டும் இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்கிற பெயரிலேயே இறைவன் நாடுதான் செயல்படுவோம். அதுவரை ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்கிற பெயரில் செயல்படுவதாக முடிவெடுத்திருக்கிறோம். இரண்டாவதாக, தென் மாவட்டங்களில் பிரபலமாக முஸ்லீம் மக்களிடத்திலே செயல்பட்டுக் கொண்டிருந்த திருவிழம்பி மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இந்த அமைப்பினுடைய தலைவராக பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சகோதரர் ரஃபீக் அவர்கள் இருக்கிறார். அவரிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி இயக்கங்களை பெருகிக் கொண்டு போவது சமூகத்திற்கு நன்மை இல்லை என்று சொல்வதை அதை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பகுதியில் வளர்த்துக் கொண்டிருக்கிற அவர்கள் 15வது ஜனாதிபதிக்கு நிறுவப்பட்டிருக்கிறார். மாண்புமிகு திரௌபதி முர்மு அம்மையார் ஏற்றவையை நாங்கள் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்தி அதை வரவேற்பதுடன் மத்திய ஆட்சியாளர்கள் ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிராக சட்டம் இயற்றும் போது பலகீன மக்களினுடைய உரிமைகளை பறிக்கப்படுவதையும் அவர்கள் நசுக்கப்படுவதையும் அம்மையார் அவர்கள் தடுத்து நிறுத்தி பாதுகாக்க வேண்டும் என்றும், ஜனநாயகத்தில் மதச்சார்பற்ற மற்றும் இந்தியா இறையாண்மை பாதுகாத்து செயல்படும் முதல் குடிமகளாக இயங்க ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கொண்டு அவர்களை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக, சிறுபான்மையினர் நல உதவியை மத்திய மாநில அரசுகளின் துரோகம். சிறுபான்மையினர் நல உதவி நிதியில் மத்திய மாநில அரசுகள் கூட்டாக துரோகம் அளித்திருப்பதாகவே ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கருதுகிறது. 2011 முதல் 2016 வரை ஆன நிதியாண்டுகளில் 172 கோடியை 46,31,31,000 ரூபாய் தமிழக அரசு சிறுபான்மை நல உதவி நிதியாக ஒன்றிய அரசு இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் கடந்த 2016 முதல் 2018 வரை 3 ஆண்டுகளில் எந்த நிதியும் பெறாமல் பூஜ்ய நிலையில் இருந்திருக்கிறது. 2018 முதல் 2022 ஆன ஆண்டுகளில் வெறும் ஆண்டுக்கு 3,000 ரூபாய் வீதம், 12,000 ரூபாய் தான் தமிழக அரசுக்கு
மத்திய அரசு ஒன்றிய அரசு அனுப்பியிருக்கிறது என்பதை கார்த்திக் என்கிற சகோதரர் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்டு பெற்றிருக்கிறார். தமிழக அரசு இதை மக்களிடத்திலே அம்பலப்படுத்தியிருக்க வேண்டும். கடந்த அனைத்திந்திய அதிமுக எடப்பாடி ஆட்சி என்பது மோடியினுடைய பிரதிபலிப்பாக இருந்தது. அதனால் அவர்கள் அதை பற்றி எந்த தகவலையும் மக்களிடத்திலே தரமாட்டார்கள். ஆனால் சிறுபான்மையினுடைய காவலர் 2009-2012 வரைக்கும் ஒரு நேரத்தால் தூத்துக்குடியில திருநெல்வேலியில மதுரை மாவட்டத்தான் உட்பட ஏறத்தால ஒன்றும் 4 கோடியில் சுற்றிலும் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பராக மீட்டு. அதற்கு பிறகு 2012 சொசைட்டி ஆக்டில் சென்னை நார்த் சென்னையில் பதிவு பண்ணேன். வீரமணி இயக்கமாக போகணும். இந்த இயக்கம் நல்லா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்களா, அது வந்து இது வந்து உங்கள் மனசுலேருந்து கட்டாயம் இல்லை. உங்களை எல்லாருமே இருந்திருக்கும், ஆனால் நீங்கள் கேட்டீங்க நல்லா எனக்கு தெரியுது. என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு எல்லையை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது, இவ்வளோதான் பண்ண முடியும். அப்போ இன்னும் வலிமை தேவைப்படுது. ஆனால் பிரச்சனைகள் சமுதாயத்தை அதிகரிச்சுட்டு இப்படி சிறுபான்மை சமூகத்தை பொறுத்த மட்டும் எங்கள் எதிரி வலிமையாக தமிழ்நாட்டில் நுழைஞ்சிருந்தான் எங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம உரிமையாக செய்யணும். உரிமையாக இருந்து இந்த சமூகத்தின் குரலை வந்து வேகமாக எடுத்து செல்லணும். நிறைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு, அரசு கண்டுகொள்ளாமல் அரசுக்கு நெருக்கடி தருவது, இதெல்லாம் நம்முடைய வேலை தான் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகத்துக்கு அவசரமாக கூட்டி இந்த மாதிரி சகோதரர் ஐதரளிபாயை வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் நல்ல நோக்கத்தை தான் ஆரம்பிச்சிங்க, அதே நோக்கத்தோடு நாங்கள் வெளியே வந்திருக்கோம். அரசு நிலைப்பாடு இருக்காது, ஆனால் தேர்தல் நேரத்தில் நம்ம முடிவெடுப்போம். ஏன் முடிவெடுப்போம்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் முதல் ஆப்ஷன் நாங்கள் வைக்கிறது, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாதுங்கிறதுக்காக எடுக்கிற முயற்சி தான் நாங்கள் டிஃபென்ஸ் பண்ண முடியும். எங்கள் லெவல் டிஃபென்ஸ் தான். நாங்கள் வந்து நாங்கள் கிங் மேக்கரு, நாங்கள் வரலாம்னா அவர் ஆட்சிக்கு வந்தால் சொல்கிறது இல்லை. குறைந்தபட்சம் யார் வரக்கூடாது இந்த இடத்துல நாங்கள் தெளிவாக முடிவெடுக்க முடியும், அதற்காக உழைக்க முடியும். அதற்கு ஒரு சக்தி முழுமையாக தேவைப்படுது. அந்த சக்தியை வந்து பிரிந்த கரங்கள் ஒன்று செஞ்சால் தான் முடியும் என்பதை எங்கள் மாநில நிர்வாகிகளுக்குள்ளே ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் அண்ணன் கரெக்டாக சொன்னாங்க, 10 பேர் இருந்தால் 100 பேர் வச்சா கூட தலைவர் தான், அவர் முன்னாடி 10 பேர் போவாங்க. அந்த கர்வத்தில் கீழே இறக்கிடுவோம், உண்மையாக நம்ம சமூகத்துக்காக செயல்படுவோம். 2000 கீழே போட்டிருக்கு, ஃபார் ஆல் ஆப்ரஸ்ட் பீப்புள்ஸ், எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களும் சேர்த்து தான் பாடுபட போகிறோம். உண்மையாக அப்படியே நடக்க போகுது. நம்ம பார்வையை விரிச்சுக்குவோம். ஒரு குறுகிய ஒரு முஸ்லீமிற்கு மட்டும் இல்லாது எல்லா மக்களோடும் இணைந்து இந்த நாட்டினுடைய உரிமைகளுக்காக எல்லா மக்கள் உரிமைகளை பாடுபடுறதுக்கு வலிமை தேவை. அந்த இது சரியான ஆப்டான நேரமும் கூட என்பதை உணர்ந்து அவங்களுடைய பரிவான அழைப்பை எனக்கு நிர்வாகிகள் ஏற்றுக்கிட்டோம். ஸோ நாங்கள் இணைந்து மனித மக்கள் முன்னேற்ற கழகம் ட்ரஸ்ட் மட்டும்தான் எங்கள் ஆர்டன்ஸ் ஓடிட்டு எங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. அது அந்த பேரிலேயே பணம் தந்ததுனால அதை எடுத்தது மக்கள் ஒத்துக்கல. ஆனால் முழுமையாக எங்களுடைய இயக்கத்தோட பேரை அப்படியே நாங்கள் சம்பர் பண்ணிட்டு ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோடு முழுமையாக இணைந்து ஒரே கொடியின் கீழ் ஒரே தலைமை அண்ணன் சகோதரர் ஹைதராலி அவர்கள் தலைமையில் இயங்குவதாக முடிவெடுத்துள்ளோம். அதை பத்திரிகை வாயிலாக தமிழருக்கு வாழ்கிற மக்களுக்கு தமிழ் சொன்ன